ரயிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு காசி சிறப்பு யாத்திரை 11 நாட்கள் சிறப்பு யாத்திரை வரும் அக்டோபர் 10 அன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்கிறது. முன்பதிவுக்கு 7305858585. இந்த ராகு கேது பெயர்ச்சியில மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலனை கொடுக்கும் போது அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்? மகர ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இவங்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான ஒரு பெயர்ச்சின்னு சொல்லலாம். ரொம்ப லக்கி பர்சன் சொல்லலாம். இவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு பெயர்ச்சின்னு சொல்லலாம். இவங்களோட எண்ணங்கள், இவங்களோட ஆசைகள், இவங்க பல வருஷமாக கண்டுகிட்டு இருந்த கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து இப்போ நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கிரக பெயர்ச்சி தான் இப்போ இவங்களுக்கு வந்து ராகு கேதுவின் பெயர்ச்சி வந்து 100%க்கு 90% கொடுக்கலான்னா இந்த ராசிக்காரங்களுக்கு கொடுக்கலாம். அப்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ நேர காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7.5 தப்பிக்கிற ஒரு நாள். இப்போ 7.5 இருப்பாங்க மகர ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா, பாத சனியில் இருப்பாங்க. அதுலேயும் இப்போ சனி வக்ரமாகி அவங்களோட ராசியிலே இருக்கும்போது அப்போ ஜென்ம சனி தான், சில விஷயங்களை ரொம்ப லேட்டாகும். சில விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கும் ரொம்ப இப்போ பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ செஞ்சுக்கலாம் அப்போ செஞ்சுக்கலான்ற அந்த அசட்டு தைரியம் இருக்கும், ரொம்ப சுயம்பேறித்தனமாக இருக்கும். ஒரு ஒரு வேலையை முடிக்கணும்னா ஒரு நாள் முடிக்கிற வேலையை 10 நாளாக அதை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த கிரகம் அதே இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த நிலைப்பாடுகள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ 2nd இடத்துல போயாச்சு. அப்போது ஒரு 10 நாளாக செய்யக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு 4 நாளில் முடிச்சுக்கலாம், சோக்கே இதை நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இருக்கும். அதுவும் இப்போ வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ 2nd போயிடுவார். அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவங்களால் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும். அப்போ 7.5 தப்பிச்சதே பெரிய விஷயம் இல்லையா. இன்னொன்று என்னென்னா, அந்த ராசிக்காரர்களுக்கு சனி வந்து அவ்வளோ பாதகத்தை தரமாட்டார். ஏன்னா தன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாடம் தான் கற்பிச்சு கொடுப்பார். அவர் மாதிரி கரெக்டாக யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படி கற்றுருப்பாங்கன்னா, இவங்களாம் நல்லா கண்மூடித்தான் நம்புவிருப்பாங்க, நல்லவங்கன்னு யோசிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களாம் யாருன்ற அடையாளத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்க இப்படி நினச்சனே, இப்படி துரோகி ஆகிட்டானே, இவங்களை இவ்வளோ ஒஸ்ட்டாக நினச்சிருந்தேன், இவங்க இப்படின்னு நினச்சிருந்தேன், ஆனால் இவங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இப்படிங்கிற நிலைப்பாடுகள் நிறையவே இவங்களுக்கு மாறுபட்டிருக்கும். அப்படி ஒரு கஷ்டத்தையே ஒரு சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அனுபவிச்சிருந்தா கூட, அதை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட, இனி அடுத்த பேச்சு பாதத்தில் இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா நல்ல ஒரு பாடத்தை கற்றுருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், என்னால் சமாளிக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை நிறைய வந்திருக்கும். அதே மாதிரி இப்போ ராகு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா 3ல, கேது இருக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ல பாக்கியஸ்தானத்தில். அப்போது இவங்களுக்கு முன்னாடி செஞ்ச புண்ணியங்கள், இவங்க பல ஜென்மத்தில் இப்போது ஒரு சில கர்மாவை மட்டும் தான் நம்ம அனுபவிக்கணும் அந்த ஜென்மத்திலன்னு கிடையாது. இப்போ ஜாதக ரீதியாக ஒரு அசோலாஜி கிட்ட போனால் கூட என்ன சொல்லுவாங்க, ஒரு சில கால கஷ்டங்கள் அனுபவி, இது உங்களோட பூர்வ ஜென்ம கர்மா, இதை மட்டும்தான் சில பேர் மைண்டில் இருக்கும். ஆனால் இது உங்களோட முன் ஜென்ம புண்ணியமும் ஒன்று இருக்குது, வெறும் பாவத்தை மட்டும் தான் அனுபவிக்கிறவாங்கன்னு கிடையாது, அவங்க செஞ்ச புண்ணியங்களும் மறு ஜென்மத்தில் அவங்களுக்கு உதவிகள் படும். எதிர்பார்க்காத ஒரு ஆள் யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவோம், எதிர்பார்க்காம எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து நமக்கு ஒரு பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க. எதிர்பார்க்காதவங்க நம்ம பொண்ணுக்கோ இல்லை அவங்க அவங்க பிஸ்னஸ்க்கோ பொண்ணுக்கோ ஹெல்த்துக்கோ உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகள் கூட பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க பூர்வ ஜென்மத்தில் இவங்க பண்ணின அந்த உதவி, அதை வந்து ரிட்டர்ன் இவங்களுக்கு அந்த ஜென்மத்தில் வந்து சேரும். அப்போ பாவம் மட்டும்தான் வந்து சேருமானா கிடையாது, புண்ணியங்களும் வந்து சேரும். அப்படி ஒரு சில புண்ணியங்கள் வந்து இவங்களுக்கு இப்போ வந்து சேரத்துக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு கடவுளோட அனுகிரகம் இருக்கு. அப்போ இவங்க முன்னாடி செஞ்ச புண்ணியங்கள், இவங்க பேரண்ட்ஸ் இவங்க அப்பா வழியில் செஞ்ச புண்ணியங்கள், சில புண்ணியங்களாக இருக்கட்டும், இது வந்து இப்போ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான மிகப்பெரிய ஒரு வழினே சொல்லலாம். அதே மாதிரி இவங்க என்னன்னா, கூட பிறந்தவங்களோட இளைய சகோதரன் சகோதரிகளோட கொஞ்சம் அந்த வாக்கு நம்பக்கூடாது பெருசாக. இவங்க நமக்கு நல்லது தான் சொல்கிறதா நினைக்க தோணும், ஆனால் சில வீட்லேயே பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் நிறைய இருக்கும். இவங்க நம்மளை தான் இவனோட பெஸ்ட்டாக இருக்கணும், ஏன்னா அது வந்து சில ஜாதகத்தோட கர்மாக்கள்னு சொல்லலாம், பெஸ்ட்டாக இருக்கணும், அதனால் இவங்களுக்கு நம்ம ராங் ரூட் காமிச்சிட்டு நமக்கு. அப்போ அவங்க சொல்கிற சஜஷன் என்ன ஆகணும், இவங்க அப்படியே எடுத்துப்பாங்க, ஏன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, அதை எடுத்துக்கவும் செய்வாங்க. அதை எடுத்துக்கும் போது ஐயோ ஏண்டா எடுத்தோம், இந்த ஒர்க்கு ஏண்டா பண்ணோம், இல்லை போய் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கிறது வரும். அப்போது கூட பிறந்தவங்களாகவே இருந்தால், அதுவும் இளையவர்களாக இருக்கிறாங்க, அவங்க ஒரு சஜஷன் சொல்கிறாங்கன்னா அதை 1 to 10 times இல்லை 1000 times யோசித்தாலும் அதுக்கு தப்பில்லை, அதை யோசித்து செய்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமே சொல்லலாம்.
அதே மாதிரி ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து ஒரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இவங்க பேரில் ஒரு சொத்து வாங்குறதோ இல்லை இவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து எதிர்பார்க்காத திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் லாபம் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கக்கூடியதாகவே இருக்கும். அப்போது ராகுக்கு எது பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, அடுத்து வரப்போகிறவங்களுக்கு குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, இப்போ ஆனால் குரு மட்டும் பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம குருவில் இருக்கார். அப்போ அந்த குரு அர்த்தாஷ்டமாக இருக்க குருவில் இருக்குன்னா சில விஷயங்கள் வந்து தாமதமாகிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற வந்து கான்ஃபிடன்ட் வந்துடும். இப்போ நான் என்கிட்ட ஒரு ஏதோ ஒன்று கொடுத்து எதிர்பார்க்குறீங்க, நான் இதை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்ற வாக்கு கொடுத்துட்டேன், ஆனால் இன்னும் உங்கள் கொடுத்து கொடுக்கல. நான் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும், ஆனால் தருவாங்களா தரமாட்டாங்களா, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பயத்திலேயே ஓடிட்டுருக்கோம் சில விஷயங்கள். அது வந்து இந்த அர்த்தாஷ்டம குருவில் வரைக்கும் தான் இருக்கும். அடுத்து வந்து அந்த குரு இந்த 6 மாதம் கழித்து மாறும் போது இந்தாம்மா பிடிச்சிக்கோ, நீ கேட்ட பொருள் உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி தூக்கி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த முழு நம்பிக்கைன்றது, அந்த மன நிறைவு நிம்மதின்றது இருக்கும். அப்போ இந்த 6 மாத காலத்துக்கு அப்புறம் அவங்களும் எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் இன்னும் நடக்கக்கூடியதாகவே இருக்கும் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். அப்போ இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறாங்க, கூடுதல் கவனமாக இருக்கிறாங்க நல்லா. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த வண்டி வாகனம் வாங்குறது, ஆனால் வந்து பழமையை ரொம்ப விரும்புவாங்க. எதுவாக இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இவங்கக்கிட்ட கொஞ்சம் நிறையவே இருக்கும். பழசை ரொம்ப விரும்புவாங்க, ஒரு செகண்ட் ஹேண்டல் வண்டி எதுவாக இருந்தாலும் பழசாக இருந்தால் ஓகே, பழைய சாப்பாடு போட்டாலும் போதுமா, எனக்கு ஃப்ரெஷ்ஷான இதுதான் வேணுன்றதுலாம் இல்லை, எனக்கு பசிக்கு எது கிடைச்சாலும் ஓகே. அந்த ஏழ்மையாக வாழறது, ரொம்ப பில்டப் பண்ணிக்கிறது இல்லாமல், சில பேர் ரொம்பவே எக்ஸ்ட்ராலாம் இது பண்ணுவாங்க, இவங்கக்கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நீட்டாக ஓகே இருந்தால் போதும், எனக்கு பழசே கிடைச்சா கூட போதும், நார்மலான ட்ரெஸ் இருந்தால் போதும், எனக்கு என்ன ரெக்கவர் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்கா ஓகே அப்படிங்கிற இதில் தான் இருப்பாங்க. பெருசான ஒரு கனவு, பெருசான ஒரு ஏம், பெருசான ஒரு இதெல்லாம் வந்து இவங்க வந்து நிறைய இது பண்ண மாட்டாங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு பர்சன் சொல்லலாம், நிறைய இறக்க குணம் உள்ளவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த தனாதிபதி வீடு கட்டுற யோகம் கண்டிப்பாக இருக்கும். தனம் விஷயத்தில், பணம் விஷயத்தில் கண்டிப்பாக எங்கேயோ கொடுத்துருக்காங்க, ஒரு கடன் வராக்கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன் அந்த பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை எங்கேயோ வர வேண்டியது இருக்குது ஆனால் அதுவும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே மொதத்தில் சொல்கிறேன், ராகுக்கு எது பேச்சியாக இருந்தாலும் சரி, சனி இப்போ 2ஆம் இடத்துல இருக்கும்போது இது வரைக்கும் என்ன தொழில் நஷ்டத்தில் இழந்திருக்கீங்களோ, இப்போது 7.5 ஜென்ம சனிலாம் வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இழந்திருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல லாஸ் ஆகிருக்கும் இல்லை ஏதோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை விட இரட்டிப்பான ஒரு விஷயங்களை வந்து கொண்டு சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது. மொத்தத்தில் ஒரு அதிர்ஷ்டகரமான கிரக பெயர்ச்சினே சொல்லலாம் மகர ராசி நேயர்களுக்கு. இவங்களுக்கு என்ன பரிகாரம் இருக்குது? இவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயரும் பைரவ வழிபாடும் மிக சிறந்த ஒரு வழிபாடு இது மகர ராசி நேயர்களுக்கு. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க அவங்களுக்கு 90% கொடுக்கலாம், ஒரு நல்ல ராகுக்கேது பேச்சு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, அவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க, நன்றி.